மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க கெமிஸ்ட்ரி போர்ஷன்ல ஒரு 5 யூனிட் படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், தேர்ட் ஒன் சொல்யூஷன், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஃபைனலா கார்பன் அண்ட் டிடிஸ் காம்பவுண்ட்ஸ். இதே உங்க கேட்டகரியில பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லெசனும் இன்ஆர்கானிக் போர்ஷன்ல வரும். நான் தான் சொல்லியிருந்தேன், யார் ஆண்டனி லோவாய்சியர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொல்யூஷனும் கெமிக்கல் ரியாக்ஷனும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி போர்ஷன்ல வரும். யார் ராபர்ட் பாயில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நோக்கி தெரிஞ்சேன். தேர்ட் ஒன் கார்பன் அண்ட் டிடிஸ் காம்பவுண்ட்ஸ் பெர்சிலியஸ், அவங்க வந்து இது வந்து ஆர்கானிக் போர்ஷன்ல வரும். இது யாரு பெர்சிலியஸ் அப்படின்ற இவர் தான் யூரியாவை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போறோம். இப்போ இதெல்லாம் ரீகால் பண்றாங்க, 10th ஸ்டாண்டர்ட் தான் இப்போ இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுட்டு ரீகால் பண்ண போறேன். யாருக்கும் தெரியுமாப்பா ஆட்டம் அப்படின்னா என்ன? ஆட்டம் அப்படின்னு சொன்னா இட் இஸ் எ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல், சரிங்களா? ஃபர்ஸ்ட் டால்டன் சொல்லியிருப்பாரு இதை பிரிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க நாளடைவில் இதை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாரு? ஜே ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்டு. ஃபைனலா யார் வருவா அப்படின்னு சொன்னீங்கன்னா போர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம், அப்புறம் ஸ்காடிஞ்சர். இங்க நீங்க லோயர் கிளாஸ்ல இவங்களை பத்தி எல்லாம் பார்த்துருப்பீங்க. யார பத்தி? டால்டன். அதுக்கடுத்து யார் வருவா? செகண்ட் ஒன் டால்டனுக்கு அடுத்து தாம்சன், தாம்சனுக்கு அடுத்து ரூதர்ஃபோர்டு, ரூதர்க்கு அடுத்து போர் மாடல் ஆஃப் ஆட்டம் வரைக்கும் நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. இப்போ இந்த போர் மாடல் ஆஃப் ஆட்டம் இன்னும் டீட்டெயிலாக படிச்சுட்டு 11th ஸ்டாண்டர்ட்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்காடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன், ஸ்காடிஞ்சர் மாடல் ஆஃப் ஒன் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக 11th ஸ்டாண்டர்ட்ல படிக்க போறோம். அப்போ ஆட்டம்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல், இட் கேன் பி டிவிசபிள் ஒன். இதை பிரிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் புரோட்டான்னா, புரோட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் எ பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னா இட் இஸ் எ மைனஸ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். அடுத்து நியூட்ரான் இட் இஸ் எ நோ சார்ஜ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. புரோட்டானை கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க? கோல்டு ஸ்டீன், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவங்க பேரு தாம்சன், இது கண்டுபிடிச்சவங்க பேரு சாட்விக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாட்விக் இந்த மாதிரி இது 1932 இயர் கூட. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம பின்னாடி படிப்போம். இப்போ ஆட்டம்னா என்னன்னு தெரியுது. ஆட்டம்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல், பிரிக்க முடியும். பிரிச்சிங்கன்னா ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அட்டாமிக் நம்பர், ஒரு எலமெண்ட்ல எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கு இல்லைன்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதாவது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க இல்லைன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அட்டாமிக் நம்பர். சாரி, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், சாரி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எத்தனை ப்ளஸ் சார்ஜ் இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அப்போதான் ஆட்டம் அப்படின்றது நியூட்ரலாக இருக்கும். அதான் அட்டாமிக் நம்பர். இதோட சிம்பல் என்ன சொல்லுவாங்கன்னா இசட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து மாஸ் நம்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரோட்டானையும் நியூட்ரானையும் சேர்ந்ததுக்கு பேர் தான் மாஸ் நம்பர். இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ். சரிங்களா? நீங்க படம்லாம் வளர்ந்துருப்பீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல. நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் இருக்கும், சரிங்களா? இந்த நியூக்ளியஸ்ல தான் புரோட்டானும் நியூட்ரான் இருக்கும். அதனால இந்த மாஸ் நம்பருக்கு இன்னொரு பேரு நியூக்ளியான்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோட சிம்பல் என்ன சொல்றாங்க? ஏ. அடுத்து நீங்க இந்த ஃபர்ஸ்ட் மாடர்ன் அட்டாமிக் தியரியில படிச்சிருப்பீங்க ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ், ஐசோடோன்ஸ், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐசோடோப்ஸ்னா சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் தான் கீழே மென்ஷன் பண்ணுவோம். இந்த சொன்ன அட்டாமிக் நம்பர் தான் என்னென்ன, ஒன்னு ஒன்னு ஒன்னு, இதுதான் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் அப்படின்னு சொன்னா 1, 2, 3, இதான் ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ், புரோட்டியம், டியூட்ரியம், டெரிட்டியம். இதெல்லாம் டீட்டெயிலா நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் வருது, அதுல ஹைட்ரஜன் ஃபுல்லா டீட்டெயிலா படிப்போம். அடுத்து ஐசோபார்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லிடணும், சேம் மாஸ் நம்பர். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள், பொட்டாசியம் 40, கால்சியம் 40. இங்க பொட்டாசியத்தோட அட்டாமிக் நம்பர் 19, கால்சியத்தோட அட்டாமிக் நம்பர் 20. அப்போ மாஸ் நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லிடணும், ஐசோபார்ஸ். இங்க அட்டாமிக் நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஐசோடோப்ஸ். ஐசோன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐசோ அப்படின்னு சொன்னா சேம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஐசோடோன், ஐசோடோன்ஸ்னா அட்டாமிக் நம்பரும் டிஃபரெண்டா இருக்கும், மாஸ் நம்பரும் டிஃபரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 8, 15, 8, 15. அடுத்து ஆக்சிஜன் எடுத்து ஃப்ளூரின் 9, 16, ஃப்ளூரின் எடுத்து நியான் 18, 17, 18, 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
10 நியூட்ரான்ஸ் அப்ப சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படி சொன்னீங்கனா அதுக்கு பேர் ஐசோடோன்ஸ் இங்க டிஃபரண்ட் அட்டாமிக் அண்ட் மாஸ் நம்பர் பட் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படி சொன்னீங்கனா அதுக்கு பேர் என்னது ஐசோடோன்ஸ் இதுதான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல நீங்க அந்த 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க செகண்ட் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஒரு தனிமத்தை தனிமங்களை வகைப்படுத்தி வச்சிருப்பாங்க இதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் வருவாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு யார் வருவாங்க டோபரினர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சயின்டிஸ்ட் மூணு தனிமமா எடுத்து வகைப்படுத்திருப்பாங்க அடுத்து நியூலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்திருப்பாங்க அதுக்கடுத்து வந்துட்டு மென்டல் லியூ அதுக்கடுத்து யார் வருவாங்க மோஸ்லே இவர்தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் சரிங்களா இவங்க பீரியாடிக் டேபிள் மென்டலியூ வந்துட்டு ரஷ்யன் சயின்டிஸ்ட் இவங்க பீரியாடிக் டேபிள கிளாசிஃபை பண்ணி நோபல் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க ஆனா மோஸ்ட்லி தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் இட் இஸ் பேஸ்டு ஆன் அட்டாமிக் நம்பர் மோஸ்ட்லியோட அட்டாமிக் பீரியாடிக் டேபிள் எதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அணு எண்ணை பொறுத்து அட்டாமிக் நம்பரை பொறுத்து தான் இவங்க வகைப்படுத்திருக்காங்க மொத்தம் எத்தனை தனிமங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா 118 தனிமங்கள் உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது ஹைட்ரஜன் லாஸ்ட் எலமெண்ட் என்னது ஓக்னசான் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பீரியாடிக் டேபிள பத்தி இப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க இதெல்லாம் நீங்க கிளாசிபிகேஷன்ல படிச்சிருப்பீங்க இப்ப குரூப்னா என்னன்னு தெரியும் குரூப் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்க்கு பேரு பீரியாடிக் டேபிள் இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் குரூப் மொத்தம் 18 குரூப்ஸ் இருக்கும் இதெல்லாம் டீடைலா படிச்சிருப்பீங்க பீரியட் அப்படின்னு சொன்னா ஹரிசாண்டல் லைன்ஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க பீரியட்ஸ் மொத்தம் எத்தனை பீரியட்ஸ் இருக்கும் 7 பீரியட்ஸ் இருக்கும் சரிங்களா இதுதான் பீரியாடிக் டேபிள படிச்சிருப்பாங்க இதெல்லாம் இன்ஆர்கானிக் போர்ஷன்ல பீரியாடிக் டேபிள பத்தியும் இந்த மாதிரி ஒவ்வொரு தனிமத்தை பத்தியும் ஹைட்ரஜன் கால்சியம் இந்த மாதிரி தனிமத்தை பத்தி படிக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டு லெசன் நம்ம கொடுத்தாங்க அடுத்து